வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சபா தமிழா யூடியூப் சேனலிருந்து உங்கள் சத்யா எண்ணிக்கை கணக்கில் கொண்டாடப்படும் ஒரே விழா எது இதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி சபா தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் தென்மேற்கு பருவத்தில் ஆற்றின் நீர்பிடி இடங்களில் பெய்த மழையினால் ஆறுகளில் புதுப்புணல் பொங்கி வரும் இதனையே ஆற்று பெருக்கு என கூறுவர் இதனால் உழவர்கள் இந்நாளில் நம்பிக்கையுடன் பட்டம் பார்த்து விதை விதைப்பர் இப்போது நெல் கரும்பு முதலியவற்றை விதைத்தால்தான் அவர்கள் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் அதற்கு வற்றா நதிகளை தங்கள் தெய்வமாக போற்றி மகிழ்ந்து பூசைகள் செய்து பின் உழவு வேலையை தொடங்குவார்கள் இதனை ஒட்டியே ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழி விளைந்தது விளைந்தது ஆடிப்பெருக்கினை பதினெட்டாம் பெருக்கு என்றும் ஆடி பதினெட்டு என்றும் அழைக்கின்றனர் பொதுவாக தமிழ் விழாக்கள் நாட்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு செய்யப்படுவதில்லை நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டும் கிழமையை கொண்டே நடத்தப்படுகின்றது ஆடி மாதத்தில் பதினெட்டாவது நாள் எண்ணிக்கை கணக்கில் கொண்டு நடத்தப்படும் ஒரே விழா எது அப்படின்னு கேட்டா இந்த ஆடி பதினெட்டு தாங்க விழாவோட நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஆற்றங்கரையில் கூடி ஆற்று பெருக்கை கண்டு கழிப்பாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது ஆனால் முன் முன்னாடி இதெல்லாம் இருந்தப்போ அவங்க பார்த்தது தான் கோயில்களில் சென்று வழிபடவும் செய்வர் அன்றைய நாள் பெண்கள் ஆற்றில் குளித்து ஆற்றங்கரையில் ஒவ்வொரு பூஜையும் செய்து ஒரு இடத்தை பிடித்து கொள்கின்றனர் அந்த இடத்தை சுத்தம் செய்து பசு சாணத்தால் மூழ்கி அதன் மேல் இலை விரித்து விளக்கு ஏற்றி வைக்கின்றனர் வழிபாட்டில் வெற்றிலை பாக்கு பழம் படைத்து பத்தி கற்பூரம் காட்டி தடங்கள் இல்லாத விளைச்சலுக்கு நீருக்கும் நன்றி செலுத்தி வாழை மட்டையில் விளக்குகள் ஏற்றி அதை ஆற்றில் விடுவார்கள் அது மட்டுமல்லாமல் தங்கள் வீட்டில் பலவிதமான கலப்பு சாதங்கள் அதாவது தேங்காய் சாதம் சர்க்கரை பொங்கல் எலுமிச்சம்பழம் சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் செய்து அதை ஏதாவது ஒரு ஆற்றங்கரையில் வைத்து குடும்பத்துடன் நண்பர்களுடன் சேர்ந்து குதூகலமாக உணவை சாப்பிடுவார்கள் ஸ்ரீரங்கத்தில் புகழ்பெற்ற அம்மா மண்டபம் படித்துறையில் காவிரிக்கு சீரெடுக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடக்கும் ஆடிப்பெருக்கு நாளன்று ஸ்ரீரங்கம் கோயிலில் இருந்து உற்சவர் நம்பெருமாள் புறப்பாடாகி அம்மா மண்டபம் படித்துறைக்கு எழுந்தருள்வார் அங்கு சுவாமிக்கு திருமஞ்சனம் நடக்கும் மாலை வரை பெருமாள் அங்கு வீற்றிருப்பார் பெருமாளின் சீதனம் தாலி பொட்டு பட்டு மற்றும் மங்களப் பொருட்கள் ஆற்றில் விடப்படும் நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டத்தில் ஆடிப்பெருக்கு நாளில் கொல்லிமலை சென்று அங்குள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் நீராடி வரை தொழுவது வழக்கமுங்க இப்படிதாங்க வந்து ஆடி பதினெட்டு விழா வந்து கொண்டாடப்பட்டுச்சு இன்றளவும் அது வந்து கடைபிடிக்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சபா தமிழா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்